வணக்கம். ஃபாஸ்ட் 7 செய்திகள். மேட்டுப்பாளையம் அடுத்த வேடர் காலனி பகுதியில் ஒற்றை காட்டு யானை பாகுபலியின் நடமாட்டத்தை கண்டறிந்த வனத்துறை மருத்துவக் குழுவினர் மயக்க ஊசி செலுத்த அடர்ந்த வனப்பகுதிக்குள் சென்றுள்ளனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம், சிறுமுகை ஆகிய வனசரக பகுதிகளில் உள்ள குடியிருப்பு விளைநிலங்களில் இரவு நேரங்களில் நடமாடும் பாகுபலி காட்டு யானை மீது ரேடியோ காலர் பொருத்த கலீம், மாரியப்பன், வெங்கடேசன் ஆகிய 3 கும்கி யானைகள் மேட்டுப்பாளையத்திற்கு வந்திருந்தன. இதனைத் தொடர்ந்து மருத்துவக் குழுவினர் மற்றும் வனத்துறையினர் பாகுபலி யானைக்கு மயக்க ஊசி செலுத்தி ரேடியோ காலர் பொருத்துவதற்கான பணிகளை தீவிரப்படுத்தினர். இந்த நிலையில் மேட்டுப்பாளையம் அடுத்த வேடர் காலனியை ஒட்டியுள்ள புதர்காட்டில் பாகுபலி யானை நடமாட்டம் நள்ளிரவு 2 மணி அளவில் இருப்பது வனத்துறையினருக்கு தெரிய வந்தது. இதனையடுத்து கோவை மண்டல கூடுதல் தலைமை வன பாதுகாவலர் அன்வர்தீன் அறிவுறுத்தலின் பேரில் மாவட்ட வன அலுவலர் வெங்கடேஷ் மேற்பார்வையில் மேட்டுப்பாளையம் வனசரக அலுவலர் பழனிராஜா, சிறுமுகை வனசரக அலுவலர் செந்தில்குமார் மற்றும் 5 பேர் கொண்ட மருத்துவக் குழுவினர் மற்றும் 4 குழு கொண்ட வனத்துறையினர் யானைக்கு மயக்க ஊசி செலுத்தி ரேடியோ காலர் பொருத்துவதற்காக வனத்திற்குள் விளைந்துள்ளனர். ஏற்ற இடம் அமைந்தவுடன் மயக்க ஊசி செலுத்த முடிவு செய்துள்ளதாக மாவட்ட வன அலுவலர் வெங்கடேஷ் தெரிவித்தார். ஃபாஸ்ட் 7 செய்திகளுக்காக செய்தியாளர் கே தமிழக. சில யானைகள் வந்து கிட்டத்தட்ட அதிகமான ஒரு டிஸ்டன்ஸுக்கு போகும், சில இது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இது வந்து எவ்வளோ தூரம் இந்த யானை வந்து அதனோட வாழ்விடத்தில் வந்து நகர்ந்து செல்கிறது அப்படிங்கிறத கண்காணிக்கிறது தான் வந்து நம்ம ரேடியோ கலரை ஜென்ரலாக போடுறது. இது ரொம்ப ஸ்டடியெலாம் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம வந்து இந்த இதில் இந்த யானைக்கு வந்து பொருத்தி அதை வந்து கண்காணிக்கலான்னு முடியுங்க. முன்னாடி மற்ற யானைகளை பார்க்கும்போது கொஞ்சம் சென்சிட்டிவ் அதிகமாக இருக்குது. யாராவது புதுசாக வந்து பக்கத்தில் வந்துட்டாலே வந்து அந்த சுமல் பார்த்துட்டு அதை வந்து வெளியே வர மாட்டாங்க. ஓகே.